السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم، بني الإسلام على خمس، شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج، متفق عليه، وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல்பமானை போற்றி ஒளிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை தோன்றுகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைக்கும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ்வுக்காக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. வினயத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாதல் ஊலா என்று சொல்லப்படுகின்ற முதல் பனித்துளி மாதமான குளிர்ச்சியான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய வர்க்கத்தின் பொருட்டால் நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையையும் நற்பாக்கியங்களுக்குரியதாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்னைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பனித்துளி மிகுந்த இந்த குளிர்ச்சியான மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை குளிர்ச்சிப்படுத்த முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உள்ளம் குளிர்ச்சி அடைந்து நிறைவு பெறுகிற போதுதான் நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் சரியானதாக அமையக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சரியாகிவிட்டால் நம்முடைய எல்லா காரியங்களும் சரியாகிவிடும். உள்ளம் கெட்டு போய்விட்டால் நம்முடைய எல்லா காரியங்களும் கெட்டு போய்விடும். இதுதான் உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்து நமக்கெல்லாம் உள்ளத்தை பக்குவப்படுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு அமலையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள், கற்பித்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக, உள்ளத்தை நிம்மதிப்படுத்துவதற்காக வேண்டி என்ன ஒரு செயலை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு அன்பாக கூப்பிட்டு அழைத்து நமக்கு சொல்லிக்காட்டுகிறான். அல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஒத்தத்துமாக்கின்னு குலூபுகும் விதிக்கிறில்லா, அல்லாஹினுடைய திக்ரை கொண்டுதான் இறை நம்பிக்கையாளருடைய உள்ளங்கள் நிறைவு பெறுகின்றன, நிம்மதி அடைகின்றன. அலா பி திக்ரில்லாஹி, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹினுடைய திக்ரை கொண்டுதான் தத்மயின்னு குழு உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறார். இன்று உலகத்தில் நாம் எல்லாம் நிம்மதியை தேடி அலையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிம்மதி இழந்தவர்களாக நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிம்மதி எங்கே என்று எங்கேயோ நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா, என்னை நினைப்பதில் தான் உங்களுடைய உள்ளத்தினுடைய நிம்மதி இருக்கிறது என்று தெளிவாக நமக்கு கூறி காட்டுகிறான். அதுதான் உண்மையும் கூட. அல்லாஹுவை
சரியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய நினைப்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் விலகிவிடுகிற போது நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நேர்மைக்கு மாறாக அமைந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் அது நமக்கு நிம்மதியில்லாத ஒரு தன்மையை, நிம்மதியற்ற தன்மையை நமக்கு தந்துவிடும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலிருந்து நமக்கு கூறி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு சொன்னார்கள், தோழர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடலில், ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் அல்லாஹு தஆலா ஒரு சதை துண்டை வைத்திருக்கின்றார். அந்த சதை துண்டு அது சரியாக இருந்தால் உடல் முழுவதும் சரியாக இருக்கும். அது சரியில்லாமல் கெட்டு போய்விட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும். அதுதான் அலாவகியல் கல்வ், அதுதான் உள்ளமாக இருக்கிறது. எனவே உள்ளத்தை பக்குவப்படுத்த, உள்ளத்தை நேர்மைப்படுத்த, உள்ளத்தை நெறிப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உங்களுக்கு முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுக்கு அந்த முறையில் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்தும் காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையில் அவர்கள் திக்ருகளோடு இருக்கின்ற போது சஹாபாக்களுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. நபி அவர்களுடைய சபையை விட்டு அவர்கள் அகன்று விடுகிற போது அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி இல்லையே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, என்னிடத்தில் இருக்கின்ற போது உங்களுக்கு எந்த நிலைமை இருக்கிறதோ அதே நிலைமை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அதனால்தான் நமக்கெல்லாம் புரியும் விதமாக ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மலக்குமார்கள் இந்த உலகிற்கு வந்து ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை எல்லாம் பட்டியலிட்டு அவர்கள் எழுதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வார்கள். அப்படி அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்கிற போது அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான், மலக்குகளே, என்னுடைய அடியார்களே, என்னுடைய நெருக்கமான அடியார்கள், அவர்களை நீங்கள் உலகத்தில் எப்படி விட்டுவிட்டு என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்டபோது மலக்குமார்கள் எல்லாம் சொல்வார்கள், அல்லாஹ் என்னை எங்களை படைத்த அல்லாஹ்வே, உன்னுடைய அடியார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டும் உன்னை கண்ணியப்படுத்திக் கொண்டும் உன்னை நினைத்து கொண்டும் அவர்கள் இருக்கின்ற அந்த நிலைமையில்தான் அவர்களை நாங்கள் விட்டுவிட்டு வந்தோம் என்பதாக மலக்குமார்கள் சொல்வார்கள். அப்படியா, என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அப்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், யாழ்லா, உன்னை அவர்கள் பார்த்ததில்லை, என்னை பார்த்திருந்தால் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான். மலக்குமார்கள் சொல்வார்கள், யாழ்லா, உன்னை பார்க்காமல் இருக்கின்ற இந்த நிலைமையிலேயே உன்னை திக்ர் செய்து கொண்டோம், உன்னை புகழ்ந்து கொண்டோம், உன்னை கண்ணியப்படுத்திக் கொண்டும் இருக்கின்ற அவர்கள் உன்னை பார்த்து விட்டால் உன்னை திக்ர் செய்வதை விட்டும் வேறு எந்த ஒரு வேலையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள், உன்னை திக்ர் செய்வதில் தான் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக மலக்குமார்கள் சொல்வார்கள். அப்போது அல்லாஹு தஆலா கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நினைக்கின்ற போது என்னிடத்தில் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், என்ன கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், நான் அவர்களுக்கு என்ன தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிற போது அவர்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கின்றார்கள், சுவன இன்பத்தை அவர்கள் கேட்கிறார்கள் என்று மலக்குமார்கள் சொன்னபோது அப்போது அல்லாஹு தஆலா கேட்பான், மலக்குமார்களே, என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா, சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா என்று கேட்டபோது மலக்குமார்கள் சொல்வார்கள், யாழ்லா, சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததும் இல்லை, சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அவர்கள் உணர்ந்ததும் இல்லை. அப்படி என்றால் சொர்க்கத்தை பார்த்து சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அவர்கள் அடைந்திருந்தால் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்,
சோனம் மட்டும்தான் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். அப்படியா என்னுடைய அடியார்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எது தங்களுக்கு கிடைக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று மலக்குமார்களிடத்தில் கேட்ட போது மலக்குமார்கள் சொல்வார்கள், யார்தான் அவர்கள் உன்னிடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நரக வேதனை எங்களுக்கு வேண்டாம் என்று உன்னிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் என்று மலக்குமார்கள் சொன்ன போது அப்போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா, நரக வேதனையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்று அவர்கள் அல்லாஹ் கேட்கிற போது மலக்குமார்கள் சொல்வார்கள், யாருன்னா அவர்கள் நரகத்தை பார்த்ததும் இல்லை நரகத்தை உணர்ந்ததும் இல்லை, ஆனால் நரகத்தை பற்றி நீ குர்ஆனில் சொன்னதையும் உன்னுடைய நபி சொன்னதையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அதனால் நரக வேதனை எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் கேட்கிறார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று என்று மலக்குமார்கள் சொன்னபோது அல்லாஹு தஆலா சொல்லுவான், அப்படி என்னுடைய திக்ரிலும் என்னை கண்ணியப்படுத்துவதிலும் என்னை நினைத்து பார்ப்பதிலும் என்னை புகழ்வதிலும் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியாரிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள், அவர்கள் நினைப்பது போல் சொர்க்கம் கிடைக்கும், அவர்கள் நினைப்பது போல் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும், இதே நிலவையில் அவர்கள் இருக்கின்றவரை என்று அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புகிற அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளிலும் கடைசி வார்த்தையாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், தஹ்மீதிலும் அல்லாஹ்வை புகழ்வதிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி வாழ்வதிலும் இருக்கின்ற நிலைமை வரை அவர்களுக்கு கட்டாயமாக அவர்கள் கேட்பது கிடைக்கும், அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தெரிகிறார் அதை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வார்த்தை தான் நமக்கு படிப்படியாக இந்த உலக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நரக வேதனை விட்டு நாம் பாதுகாப்பு தேடி சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில் நாம் திளைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு சுட்டிக்காட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதுமே அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று சொன்னால் ஒரு மூலையில் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதுதான் திக்ர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, அது நாவினால் செய்யக்கூடிய திக்ர், உள்ளத்தினால் செய்யக்கூடிய திக்ருக்கு தான் அல்லாஹ்விடத்தின் மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. உள்ளத்தினால் செய்யக்கூடிய அந்த திக்ர் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் நம்முடன் வரும். கபரில் நாம் அடக்கப்பட்டதற்கு பிறகும் கூட நமக்கு சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக அந்த கபரை நமக்கு ஆக்கி தருவதும் கூட உள்ளத்தினுடைய திக்ர் தான். அது நமக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த விஷயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்று தந்தார்கள். உள்ளத்தினுடைய திக்ர் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு செயல்பாடுகளை செய்கிற போதும் அதில் நன்மை இருக்கிறதா என்று பார்த்து நாம் செய்கிற போது அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு இருக்கிறது. எதில் நமக்கு தீமை இருக்கிறதோ அதை விட்டு நாம் தவிர்த்து வாழ்கிற போது, இதை விட்டு நாம் தவிர்த்து வாழக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் நான் தவிர்த்து வாழ்கிறேன் என்று நினைக்கிற போது அல்லாஹ்வுடைய திக்ர் நம் இடத்தில் இருக்கிறது. நமக்கு இன்பம் வருகிற போது அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறது. சிரமங்கள் இருக்கிற போது துன்பங்கள் ஏற்படுகிற போது அல்லாஹ்வை நிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் நம்மை விட்டு அகன்று விட்டது என்பதாக பொருள். அதைத்தான் இங்கு உள்ளத்தினுடைய திக்ர் என்று சொல்கிறார்கள். உள்ளத்தினுடைய திக்ர் என்பது நமக்கு கஷ்டம் வருகிற போதும் சரி நமக்கு துன்பம் வருகிற போதும் சரி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று மன தூய்மையோடு நாம் சொல்லக்கூடிய அந்த திக்ர் தான் உள்ளத்தினுடைய திக்ராக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதர் சூனத்திலே மிகப்பெரிய ஒரு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். எதற்காக அவருக்கு இந்த இன்பம் தரப்பட்டது என்று மலக்குமார்கள் கேட்டபோது அப்போது அந்த மனிதர் சொல்லுவார், சுப்ஹானல்லாஹ் என்று என்னுடைய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை அல்லாஹ்விற்காக மன தூய்மையோடு சொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன். அந்த ஒரு தடவை சொன்ன அந்த சுப்ஹானல்லாஹ்விற்கு அல்லாஹு தஆலா இன்றைக்கு இந்த சூனத்தில் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இன்பத்தை தந்திருக்கிறான் என்று அந்த மனிதர் சொல்லுவார். மலக்குமார்கள் கேட்பார்கள், நீ உலகத்தில்
சொன்னதற்கேன் அவ்வளவு பெரிய ஒரு இன்பம் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை புகழ்ந்து துதி பாடுகிற போது நமக்கான அந்த அல்லாஹ்விடத்தில் எப்படி நமக்கு கிடைத்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடத்தில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு காண்பித்து தரப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தல்ஹா அவர்களே, இந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த பெண்ணுடைய பெயர் தான் உம்மு ஸுபைர். உம்மு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்கள் எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு தடவை நபி அவர்களுடைய சபையில இந்த பெண்மணி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பெண்மணி வந்து, அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. இந்த வலிப்பு நோய் ஏற்படுகிற போது எனக்கு மிகவும் வேதனை எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே இந்த வலிப்பு நோய் நீங்கி என்னுடைய உடலிற்கு ஆரோக்கியத்தை தருவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்களேன் என்பதாக அந்த பெண்மணி கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் சொன்னார்கள், உம்மு ஸுபைர், நீ இந்த வலிப்பு நோயை தாங்கிக் கொண்டு பொறுமையோடு நீ இருந்தால் கட்டாயமாக நாளை மறுமையில் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்படி அந்த நோயை நீ தாங்கிக் கொண்டு பொறுமையோடு இருந்தால் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் உனக்கு வேண்டுமா? இப்போது நான் உனக்கு துஆ செய்து இந்த நோய் நீங்கி உனக்கு ஷிஃபா வேண்டுமா, இந்த உலகத்திலேயே உனக்கு ஆரோக்கியம் வேண்டுமா என்று கேட்டபோது, அப்போது உம்மு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் இந்த பெண்மணி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன், இந்த வலிப்பு நோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்கிறேன், ஆனால் நாளை மறுமையில் எனக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய அந்த சொர்க்கம் எனக்கு கட்டாயமாக வேண்டும், அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி இந்த நோயை நான் இந்த உலகத்தில் நான் தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆரோக்கியம் வேண்டாம், நாளை மறுமையில் எனக்கு ஆரோக்கியமான சொத்து வாழ்க்கை எனக்கு போதும் என்று இந்த உம்மு ஸுபைர் என்கின்ற இந்த பெண்மணி அவர்கள், அல்லாஹ்வினுடைய இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எது நமக்கு நிரந்தரத்தை தரும், எது நமக்கு ஆரோக்கியத்தை தரும் என்கின்ற ஒரு சிந்தனை கூட ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சக்தி திக்ருக்கு உண்டு என்பதை இந்த வரலாறு நமக்கு கூறி காட்டுகிறது. இது மட்டுமல்ல, பெரிய பெரிய மேதைகள் எல்லாம், பெரிய பெரிய அந்தஸ்தை அடைந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உயர்வு இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்க்கையிலேயே புரிந்து கொண்டு அதை நிதர்சனமாக வெளிப்படுத்தி காட்டினார்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார் என்று குர்ஆனில் ஒரு தோழரை, நபி தோழர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது உங்களை மட்டும்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபி தோழர் என்று சொல்லி இருக்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்த மனிதர் என்று பார்க்க வேண்டுமானால் அது உங்களைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தெல்லாம் நீங்கள் அடைந்திருக்க நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை தோழரே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் பார்த்ததும் என்னை அறியாமல் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து
இருக்கிறது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு அந்த வசனம் என்ன என்று கேட்டபோது அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ ஷரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லகுமுல் ஜன்னா. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் அவருடைய உயிரையும் அவருடைய உடைமையையும் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பகரமாக தருகின்றான் என்று குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளை மறுமையில் என்னுடைய உயிரையும் என்னுடைய அமல்கள் என்னுடைய உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா வாங்கி பார்க்கின்ற போது அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்தை தராமல் என்னுடைய அமல்களை அப்படி என்னுடைய முகத்தில் தூக்கி எறிந்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு அவருடைய அமல்களையும் அவருடைய உடைமைகளையும் பார்த்து விட்டு அதை வாங்கி விட்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக சொல்கிறான். என்னுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா வாங்கி பார்க்கிற போது அதில் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து என்னுடைய அமல்களை என்னுடைய முகத்தில் தூக்கி எறிந்து விட்டால் என்னுடைய நிலைமை மோசமாகி இருக்குமே என்பதால் அதை நினைத்துதான் இன்று நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் உமருடைய நாவினில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். உமர் அவர்கள் எந்த பாதையில் வருகிறார்களோ அந்த பாதையை விட்டு அடுத்த பாதையில் தான் செய்தான் திரும்புவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி நேரத்தில் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் படுத்த படுக்கையாக இருக்கின்ற போது கூட தன்னுடைய மகனாரிடத்தில் ஒரு தண்ணீரை எடுத்து வர சொல்கிறார்கள். கூடி இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். உணவு செய்து அந்த மகனார் அவர்களுக்கு விட்டு விட்டதும் அவர்களுக்கு தொழுகை அவர்கள் மூலமாக அவர்கள் கை அசைத்து அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கூடி இருக்கின்ற அந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், உமர் அவர்களே, நீங்கள் தான் படுத்த படுக்கையாக இருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட உங்களுக்கு தொழுகையில் இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் நீங்கள் தருகிறீர்களே, இவ்வளவு உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் தொழ வேண்டுமா என்று கேட்டபோது உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. தொழுகை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தொழுகை விட்டவருக்கு இந்த உலக இந்த இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கண்டித்து கூறியிருக்கிறார்கள். எனவே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் நான் பேணுதலாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதால் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த படுத்த படுக்கையில் இருக்கின்ற போது கூட அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதுதான் நமக்கு முக்கியமானது என்பதை உணர்த்தி காட்டினார்கள். இன்றைக்கு நம்முடைய உடலிற்கு ஏதேனும் ஒரு சோர்வு வந்துவிட்டாலும் கூட அந்த சோர்வை பெரியப்படுத்தி அந்த களைப்பை பெரியப்படுத்தி அல்லாஹ்வினுடைய அந்த தொழுகையை நாம் விட்டுவிடுகிறோம். அதிலும் குறிப்பாக நமக்கு கடமையான தொழுகைகளையே நாம் விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்க அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் இன்றைக்கு நாம் மூழ்கி இருப்போமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலிருந்து எங்கேயோ நம்முடைய பாதையை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் நமக்கு நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ்வை தொழுவதில் தான் நம்முடைய செயல்பாடுகள் திருந்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் தான் வைத்திருக்கிறான் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா நம்மை அன்பாக அழைத்து நமக்கு சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்டவர்களே, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பனுடைய பாதையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக விரைந்து வாருங்கள். ஒரு ஜன்னத்தின் அதுபோல உங்களுடைய ரப்பனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை நீங்கள் அடைவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகுடம், மிகப்பெரிய ஒரு செயல் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய நாவின் மூலமாக நம்முடைய உள்ளத்தின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த திக்ர் தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த திக்ர் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் நாம் பின்பற்றக்கூடிய மூன்று செயலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸல்லாஹி வல் லாஹி, ரகசியத்திலும் சரி பகிரங்கமாகவும் சரி அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு காவலீன கைவர் என்று அல்லாஹ்
அல்லாஹ் தஆலா கோபம் வருகிற போது அவர்கள் மீண்டும் விலகி அந்த கோபத்தை அடங்கிக் கொள்வார்கள். அதுபோல மக்களை மன்னிப்பதற்கு மனப்பான்மை உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த மூன்று செயல்பாடுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த மூன்று செயல்பாடுகள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்களாக நாம் எடுத்துக்கொள்கிற போது அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வுடைய திக்ரை பற்றி நாம் கேட்டவர்களாக இருக்கிறோம், அந்த திக்ரில் மூழ்கியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு என்றைக்குமே பலனளிக்கும். அந்த பலனளிப்பில் தான் நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளில் சிறந்த செயல்பாடுகள் செய்த நல்லடியார்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க போவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், என்னுடைய அடியார்களில் என்னை திக்ர் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தான் என்னுடைய மன்னிப்பும் உண்டு, என்னுடைய மகத்தான கூலியும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்வதில் நமக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் வேறுதலாக கௌரவமாக இருந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பலனை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கிற புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேருதல் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கிற புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிற புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதனை விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கிற புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்வுடன் உதவி தேடினார்கள் அதை கொண்டெல்லாம் நாமும் உதவி தேடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் நாமும் பாதுகாப்பு தேடுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காம் மஹ்மூதிலே நின்ற ஹவுதுல் கௌதர் நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத்தின் அபிவிருத்தியை நிறைவாக நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹுடைய திக்ரின் மூலம் நிம்மதியை ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொருத்தமானவையாக ஆக்கல் புரிவானாக.